டீனாவும் ஜீவி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செட்டில் இருக்கும்போதே கலகலப்பாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக ஏதாவது சொல்லி காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு சீனில் ஆக்சுவலி சங்கர் சார் வந்து தீனாவை தள்ளி வச்சாங்க அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் ஜீவி கூட எனக்கு இது ரெண்டாவது படம், நாச்சியாரில் தான் ஃபஸ்ட் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அப்போது வந்து ஆக்சுவலி அவர் கூட நிறைய எல்லாம் பேசலை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பால சாரோட படங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து பட் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ பாரதிராஜ். அவங்க வந்து எனக்கு சில இடங்களில் வந்து மா இப்படி பண்ணுமா, இந்த ஆங்கிளில் நீ பார்த்துக்கோ, இந்த மாதிரி கண் வச்சுக்கோன்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ், அது எனக்கு கிடைச்சிருதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவங்களை பற்றி சொல்லணுன்னா, லவ் டுடேல ஆரம்பித்து ஸ்டில் டுடே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. அவங்க அப்படியே ஸ்ட்ராபெரி கேக் மாதிரி அழகாக உட்காந்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு வரும். அதை தாண்டி பேரரசர் சொன்ன மாதிரி நிறைய நைட் யார்லேயும் கூப்பிடுவாங்க. நீங்கள் டேட்ஸை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய கைத்தில் லெட்ஸ் வெல்கம் இந்த மனைவிற்கும் பிடித்த இவானா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி கல்வன் படம் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் 2020 நவம்பர் மாதத்துக்கு தான் போனோம். அன்றைக்கி தான் நாங்கள் சத்தியமங்கல ஊரில் அட்டனை கடம்பூர் என்ற கிராமத்தில் பூஜை போட்டு கல்வன் படம் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஊர் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. இப்படின்னா எங்கே பார்த்தாலுமே பா அப்படின்னு சொல்ல ஒரு அந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே ஷூட் பண்ணதே வந்து எங்கள் டீமுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு விஷுவல் அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் ஐ பிலீவ் எங்கள் டைரக்டர் அண்ட் டிஓபி சங்கர் சார் வந்து அந்த அழகை மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி என்னென்னா நிறைய பெர்மிஷன் இஷ்யூஸ், அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், திடீர்னு மழை வரும், அப்புறம் வெயில் வரும், அண்ட் நடுவில் கொரோனா வேற வந்துடுச்சு, அதனால் பிரேக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இப்போதா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜீவி கூட எனக்கு இது ரெண்டாவது படம், நாச்சியாரில் தான் ஃபஸ்ட் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அப்போது வந்து ஆக்சுவலி அவர் கூட நிறைய எல்லாம் பேசலை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பால சாரோட படங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வந்து பட் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு ரொம்ப அழகான மியூசிக் இந்த படத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து கட்டழகு கருவாச்சி சாங் ரொம்ப பிடிக்கும். அவங்க காரில் எப்போவுமே அது மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. நான் இன்னொரு பாட்டு வைங்கன்னு கேட்டாலுமே அவங்க இல்லை, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே அதுதான் போடுறாங்க. அண்டு டீனாவும் ஜீவி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செட்டில் இருக்கும்போதே கலகலப்பாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக ஏதாவது சொல்லி காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு சீனில் ஆக்சுவலி சங்கர் சார் வந்து தீனாவை தள்ளி வச்சாங்க அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஜீவி வந்து கெம்பன் கேரக்டர் பண்ணுறாங்க, தீனா வந்து சூரிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. கெம்பனுக்கு சூரி நண்பனாக இருக்கிற மாதிரி இந்த பாலாமணிக்கு நண்பியாக நிவேதிதா இருந்தாங்க. திவேதா புஷ்பாங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க. அவங்க கூட ஆக்சுவலி நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற இடத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது, வீடு கெஸ்ட் ஹவுசஸ் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணது. நான் ஸ்டே பண்ண வீடு வந்து ஒரு பாப்கார்ன் இருக்கு இல்லையா, கார்ன், அந்த கார்ன் தோப்பு நடுவில் இருந்தது. ஸோ நானும் நிவேதாவும் சேர்ந்து பாப்கார்ன் எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய சமையல் பண்ணியிருக்கோம். ஸோ கல்வன் வந்து எனக்கு நார்மலான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, டிஃப்ரெண்டான ஒரு கிராமம், ஒரு ஹோம்லி ஃபீல் தான் இருந்தது. ஸோ அண்ட் பாரதிராஜா சார் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு என்னோட தமிழ் திடீர்னு எங்கேயோ போயிடுச்சு. ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹெம். அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் ஒரு ஆனராகவும் நான் கண்டுக்கிறேன். தேங்க்யூ பாரதிராஜ். அவங்க வந்து எனக்கு சில இடங்களில் வந்து மா இப்படி பண்ணுமா, இந்த ஆங்கிளில் நீ பார்த்துக்கோ, இந்த மாதிரி கண் வச்சுக்கோன்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு சான்ஸ், அது எனக்கு கிடைச்சிருதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் என்னோட டைரக்டர் சங்கர் சார் ஃபார் காஸ்டிங் மீ எஸ் பாலாமணி. அண்ட் தேங்க்யூ தில்லி சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் மூவி.
நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டியதாக இருக்குது. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, திங் மியூசிக், டீம் ஆஃப் டெக், அப்புறம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் சுபியக்கா, ரோஹிணி, வேறு விட்டு போயிட்டோமா யாரையாவது? ஜென்ரலாக ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு எவ்ரிபடி. அண்ட் ஏப்ரல் 4th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில், கல்வன் படத்தில் கெம்பனும் சூரியும் சேர்ந்து நிறைய பொருட்கள் திருடி இருக்கோம். ஏப்ரல் 4th ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆடியன்ஸோட ஹார்ட்டும் திருட வருவாங்க. அது நீங்களே சந்தோஷமாக கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.